வாங்க இன்னைக்கு ஓலை பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மறக்காம என் கூரை வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேணும்னா என்ன கூட நீங்கள் வந்து வரமிளகாய் அதிகமாக சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு 50 கிராம் பூண்டாவது நீங்கள் சேர்க்கணும். பூண்டு சோம்பும் நிறையவே சேர்க்கணும். அப்போ தான் நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் மாவு பிழிஞ்சு விடுறேன். என்ன சட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் 2 உரல் எனக்கு கரெக்டாக இருந்தது. ரொம்ப அதிகமாக பிழிஞ்சிங்கன்னா ரொம்ப மொத்தமாக விழுந்துடும். சரியாக வேகாது. அங்கனைக்கு என்ன அப்படியே திட்டுத்திட்டாக கிடக்குமே வந்து கிறிஸ்பியாக வேகாது. அதனால் ரொம்ப பிழிய வேணாம். நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. நீங்கள் சின்ன எண்ணெய் சட்டி எடுத்திங்கன்னா 1 உரல் பிழிஞ்சு விடுங்க. என்னோடய அகலமாக இருக்கனால நான் 2 உரல் வந்து பிழிஞ்சு விட்றேன். ரொம்ப அதிகமாகவும் பிழிய வேணாம். ரொம்ப வந்து அதிகமாக பிழிஞ்சின்னா ரொம்ப மொத்தமாக விழுந்துடும். சரியாக வேகாது. அதனால் இந்தளவுக்கு நல்லா பிழிஞ்சு அகலமாக பிழிஞ்சு விடுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வெந்து உங்களுக்கு வந்து நல்லா முறுக்கும் நல்லா ஓலை பக்கோடா வந்து கொஞ்சம் நீள நீளமாக வரும். எப்பொழுதுமே பலகாரம் செய்கிறதுக்கு வந்து நல்லா வந்து அதாவது முறுக்கு இந்த மாதிரி பலகாரங்கள் நம்ம தீபாவளி பலகாரங்கள்லாம் செய்கிறதுக்கு நல்லா இரும்பு சட்டி நல்லா கனமான அடிகனமான இரும்பு சட்டியாக எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி இரும்பு சட்டியில் எடுக்கும்போது நல்லா வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் எண்ணெயோட சூடு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். நல்லா எண்ணெய் சூடாக இருந்தால் தான் வந்து பலகாரங்கள் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். அதனால் வந்து நல்ல அடிகனமான எல்லா இரும்பு சட்டியாக பார்த்து எடுத்துங்க. நீங்கள் இந்த மாதிரி அலுமினியமோ நான்ஸ்டிக்லையோ செஞ்சிங்க அந்தளவுக்கு சூடு வந்து வராது, ஒழுங்காக நிற்காது. அதை வந்து பலகாரங்கள் வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்காது. நீங்கள் அது இல்லாமல் இரும்பு சட்டியில் செய்யும் போது நல்ல டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதனால் தீபாவளி பலகாரங்களுக்கெல்லாம் செய்யும் போது நீங்கள் வந்து நல்ல கனமான இரும்பு சட்டியாக எடுத்து வச்சுக்கங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம ஓலை பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா எண்ணெய் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துருங்க. நல்லா ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் எடுத்தீங்க. சூப்பரான ஓலை பக்கோடா ரெடி.